श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणतसुरकिरीटप्रान्तमन्दारमाला विगलितमकरन्दस्निग्धपादारविन्दः पशुपतिविधिपूज्यः पद्मपत्रायताक्षः फणिपतिपुरनाथः पातु मां देवनाथः देवाधिनाथकमलापृतलेशपूर्वाम् दीप्तान्तराम् बकुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्राम् गोत्रीम् जगन्ति गुरुपङ्क्तिमहम् प्रपद्ये. देवनायकपञ्चाशत्स्तोत्रे அவதாரிகையாக சுவாமி தேசிகன் ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் அருளி செய்தார். எம்பெருமானே தேவநாத பெருமானே தேசிகனை வரவழைத்து இந்த ஸ்தோத்திரத்தை எல்லாம் அருளி செய்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் அருளி செய்தார். எம்பெருமானே இந்த சம்சாரத்தில் எத்தனையோ விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கும் பொழுது அவனுடைய திருமேனியிலே ஈடுபடுகிறோம் அப்படின்ற போது விஸ்ராந்தி மத்திய லபதே அப்படின்னு ஒரு விஸ்ராந்தி கிடைக்கிறது, ஒரு களைப்பு கிடைக்கிறது, ஒரு ஆறுதல் கிடைக்கிறது, களைப்புக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது அப்படிங்கிற அழகான விஷயத்தையும் சொன்னார். ஏன்னா மற்ற போகங்கள்லேயே ஈடுபட்டு இருக்கோன்னும் போது அதுல பிரயாசம் நிறைய இருக்கு, அதெல்லாம் மரீச்சிகாவாக காணல் நீராக ஆயிடுது. ஏதோ சுகம் இருக்கா மாதிரி இருக்கு, கடைசியில பார்த்தா சுகம் இல்லை, இருக்கிற சுகமும் ரொம்ப அல்பமாக ரொம்ப கொஞ்ச காலமா இருக்க மாதிரி இருக்கு. நிரந்தரமான ஆனந்தம் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய சந்நிதியிலே கிடைக்கிறது அப்படின்னு அந்த விஷயத்தையும் சொன்னார். இப்ப 10வது ஸ்லோகம் பார்க்க போறோம். 10வதுலையும் 11வதுலையும் இந்த க்ஷேத்திரத்தினுடைய வைபவம் அப்படின்னு சொல்லலாம், பெருமை. 10வது ஸ்லோகத்துல இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமை, இங்கே பெருமாள் எழுந்துருளி இருக்கார், அவதாரம் பண்ணியிருக்கார், அதனுடைய பெருமை. 11ல இங்கே இருக்கக்கூடிய ஔஷதகிரி அப்படின்னு மலை, அதுலேருந்து வரக்கூடிய தீர்த்தங்கள், அதனால புண்ணிய தீர்த்தம் மலை இதெல்லாம் இருக்கும்போது க்ஷேத்திரம் விசேஷமாக இருக்கும், அந்த பிரபாவத்தை சொல்ல போற. இப்ப 10வது ஸ்லோகம். திவ்யே பதே ஜல நிதோ நிகமோத்தம அங்கே ஸ்வாந்தே சதாம் சவித்ருமண்டல மத்திய பாகே பிரம்மாச்சலே ச பகுமான பதே முனீனாம் வியக்திம் தவ த்ரிதசநாத வதந்தி நித்யாம். த்ரிதசநாத தேவநாத பெருமானே, நீர் ஆவிர்பவித்து ஜனங்களுக்கு சேவை தருகிற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா பல இடங்கள் இருக்கின்றன. முதலிலே பரமபதமான திவ்ய பதமான ஸ்ரீவைகுண்டம், இரண்டாவது திருப்பார்க்கடல், மூன்றாவது வேதங்களுடைய சிரஸ் என்று சொல்லும்படியான உபனிஷத்து, நாலாவது சத்துக்களுடைய மகான்களுடைய யோகிகளுடைய ஹிருதயம், ஐந்தாவது சூரிய மண்டலத்தினுடைய நடுவிலே, ஆறாவது பிரம்மாச்சலம் என்று சொல்லக்கூடிய இந்த ஔஷதகிரி பர்வதத்திலே, இந்த இடங்களிலெல்லாம் நீ விசேஷமாக எழுந்துருளி இருக்கிறாய், நிலையாக எழுந்துருளி இருக்கிறாய் என்பதாக உண்மை எல்லாருமே கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். பகவான் நித்தியமாக எழுந்துருளி இருக்கக்கூடிய இடங்கள் எவை அப்படின்னு கேட்டா உடனே நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் கேட்டா ஸ்ரீவைகுண்டம், ஸ்ரீராப்தி இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அதோடு கூட இந்த திருவேந்திபுரத்துல இருக்கக்கூடிய ஔஷதகிரி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஸ்லோகத்துல பிரம்மாச்சலம்னு சொல்ற, பிரம்ம பர்வதம் பிரம்மாச்சலம் அப்படின்னு பெயரா, பிராச்சீனமான திருநாமம், புராணத்துல இருக்கக்கூடிய திருநாமம். அப்படிப்பட்ட கிரியிலையும் பெருமாள் அதற்கு சமானமாக எழுந்துள்ளி இருக்கார், சிவை குண்டத்தில் இருக்கா மாதிரி அதே வைபவத்துடன் பெருமாள் இங்கேயும் எழுந்துள்ளி இருக்கார். இது சிவை குண்டத்தில் இருக்க பெருமாள் தான் விசேஷமானவர், இங்க பெருமாள் அவதாரம் பண்ணி ஏதோ வந்திருக்கார் சாதாரணமானவர் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம்.
அங்க என்ன வைபவத்தோட இருக்காரோ அதே வைபவத்தோட இங்கேயும் இருக்கார். திருப்பார் கடல்ல என்ன வைபவத்தோட இருக்காரோ அதே வைபவத்தோட இந்த திவ்ய தேசத்திலையும் இருக்கார் அப்படிங்கிறத சொல்ற. பெருமாளுடைய வைபவம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான், எந்த ஊர்ல பெருமாள் இருந்தாலும் ஒரே பெருமாள் தானே, ஸ்ரீவைகுண்ட நாதன் தான் எல்லா ஊர்லயுமே இருக்க, அது தெரிஞ்ச விஷயம். ஆனா அதுக்கு மேல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த பெருமாள் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் திருப்பார் கடல் அந்த ஸ்தானங்களுக்கு என்ன விசேஷமோ அதே விசேஷம் இந்த ஸ்தானத்துக்கும் இருக்கு. சாதாரணமாக ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிறது அப்ராகிருத லோகம், அதுக்கு இருக்கக்கூடிய பெருமை இங்கே கிடையாது என்பதாக சொல்லலாம். திருப்பார் கடல் அப்படிங்கிறது என்னானாலுமே திருப்பார் கடல்ங்கிறது விசேஷமானது, வேதத்திலே சொல்லப்பட்ட பெருமையெல்லாம் திருப்பார் கடலுக்கு உண்டு, புராணங்கள்ல எம்பெருமானுடைய ஸ்தலமாக விசேஷமாகவே சொல்லியிருக்கா, அதனால திருப்பார் கடல் விசேஷமானது. அப்படி பார்த்தா இங்கே பூலோகத்துல இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் எல்லாமே பிராகிருத லோகத்துல இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள். இன்னொரு விதத்துல பார்த்தா நம்ம ஊர் இதெல்லாம் நம்ம ஊர்ல பெருமாள் வந்திருக்கார், ஸ்ரீவைகுண்டங்கிறது பெருமாளுடைய ஊர், அது அங்க நாம போலாம், சரணாகதி பண்ணி உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணி மோட்சம் பெற்று நாம ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறோம் அப்படின்னா, இங்க நம்ம ஊரை விட்டுட்டு நாம ஸ்ரீவைகுண்டம் போறோம் அப்படின்னு வேணா இருக்கலாம், ஒரு பேச்சுக்காக சொல்றேன். ஆனா ஸ்ரீவைகுண்டங்கிறது பெருமாளுடைய ஊர் அப்படின்னும், இந்த பூமண்டலம் சம்சாரம்ங்கிறது நம்மளுடைய ஊர் அப்படின்னும், இதை விட்டுட்டு நாம எம்பெருமானுடைய திருவடிக்கு நம்ம போய் சேர்றோம் அப்படின்னு பொதுவா நினைக்கலாம். அப்போ என்ன ஆனாலும் ஸ்ரீவைகுண்டம் வசதி தான். அந்த மாதிரி பெருமாளுக்கே இருக்கக்கூடியது திருப்பார்கடல், அதுவும் வசதி தான். இதெல்லாம் நம்மளுடைய ஊர்ல ஏதோ நமக்காக பெருமாள் வந்து அவதாரம் பண்ணியிருக்கார், கீழே இறங்கி வந்திருக்கார், நமக்காக இறங்கி வந்திருக்கார், பெரிய பதவியில இருக்கிறவா அதை விட்டுட்டு நமக்காக இறங்கி வந்தா எப்படியோ அந்த மாதிரியாக நமக்காக இறங்கி வந்திருக்கார் பெருமாள். இறங்கி வந்தபடினாலே பெருமாளுடைய பெருமை குறைய போறதில்லை, ஆனா கூட இந்த இடம் அப்படிங்கிறது ஸ்ரீவைகுண்டம் ஆயிடுமா, இந்த இடம்ங்கிறது திருப்பார்கடல் ஆயிடுமா அப்படின்னு கேட்டா சந்தேகமே இல்லாமல் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறதை அடிச்சு சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. ஏன்னா ஸ்ரீவைகுண்டம் திருப்பார்கடல் இதெல்லாம் எடுத்து பிரம்மாச்சலேச்ச, இந்த பிரம்மாச்சலத்திலையும் வியக்திம் தவ த்ரிதசநாத வதந்தி நித்யம், நீர் சேவை சாதிப்பது நித்தியமாக சேவை சாதிக்கிறீரே, இதை வதந்தி இதை பெருமையாக எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறார். அதனாலே இது ஏதோ பெருமை குறைந்த ஊராக நினைக்க வேண்டாம், இதுவும் விசேஷமானது ஸ்ரீவைகுண்டத்துக்கு சமமானது அப்படின்னு நாம வச்சுக்கணும். முதல் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு அத்தனை பெருமைனா காரணம் என்னன்னு கேட்டா பெருமாள் ஏழு இருக்காங்கிறதான பெருமை, அதே பெருமை இங்கேயும் இருக்கு, இங்கேயும் உறவுறவு இல்லாமல் பெருமாள் ஏழு இருக்கா, வேற என்ன பெருமை ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் ஏழு இருக்க பெருமை தவிர வேற என்ன பெருமை, அதுதானே பெருமை. திருப்பார்கடலுக்கு என்ன பெருமை, ஏன் அத்தனை விசேஷம்னா பெருமாளுடைய நிரந்தர ஸ்தானம் அப்படின்னு தானே, அதே பெருமை இங்கேயும் இருக்கு, அதே பெருமை இருக்கட்டும், ஆனா ஸ்ரீவைகுண்டத்துல நித்தியமா பெருமாள் ஏழு இருக்கா, இங்க ஏதோ திடீர்னு பெருமாள் வந்தார், ஏதோ சில சில வருஷங்கள் சேவை சாதிப்பார், ஸ்ரீவைகுண்டம் மாதிரி ஆயிடுமா பெருமாளே நித்தியவாசம் பண்ற இடமாச்சே, திருப்பார்கடல் மாதிரி ஆகுமா பெருமாளே நித்தியவாசம் பண்ற இடமாச்சே அப்படின்னு கேட்டா, அதே வைபவம் இங்கேயும் உண்டு, இங்கேயும் பெருமாள் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக வியக்திம் தவ த்ரிதசநாத வதந்தி நித்யாம், உன்னுடைய வியக்தி இருக்கே, வியக்தி அப்படின்னா சேவைன்னு இங்க அர்த்தம் வச்சுப்போம், பெருமாள் சேவை சாதித்தல் அப்படின்னு, நமக்காக பெருமாள் வெளிப்பட்டு சேவை சாதித்தல், வியக்தினா வெளிப்பாடு அப்படின்னு தமிழ்ல சரியா அர்த்தம். இந்த இடத்துல பெருமாள் சேவை நமக்காக வெளிப்பட்டு சேவை சாதித்தல் அப்படிங்கிறது நித்யாம், இதுவும் நித்தியம்தான், ஸ்ரீவைகுண்டம் மாதிரி தான் இதுவும், திருப்பார்கடல் மாதிரி தான் இதுவும், இங்கேயும் பெருமாள் எப்பவும் தான் சேவை சாதிச்சுட்டு இருக்க, இங்க மாத்திரம் என்ன குறவு இருக்குது, அதனாலே எந்த விதத்திலையுமே அதை காட்டிலும் இந்த க்ஷேத்திரத்துக்கு பெருமை குறைவு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்றான் ஸ்ரீரங்கம் க்ஷேத்திரத்தை, இன்னும் ஏதாவது ஒண்ணு பூலோக வைகுண்டம் சொல்லலாம், இது பூலோக வைகுண்டம் கூட சுவாமி தேசியம் சொல்லல, இதுதான் வைகுண்டம் அப்படின்னு, அது வைகுண்டம் இதுவும் வைகுண்டம் அவ்வளவுதான். பூலோக வைகுண்டம்னா அந்த வைகுண்டத்துக்கு சமமாக
ஆனால் பூலோகத்தில் இருக்குன்னு ஏதோ ஒரு அர்த்தம் கிடைக்கும். அந்த அளவு அபிமானத்தோடையும் அதே சமயம் பிரமாணத்தோடையும் சுவாமி தேசிகன் இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமையை எடுத்து சொல்றார். அதுல அந்த லிஸ்ட் போடச்சு அதோடு கூட இதையும் சேர்த்துட்டார் பாருங்க. அதனால்தான் இதனுடைய பெருமை தெரியுது. பெருமாள் நித்தியமாக பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லச்ச இந்த பிரம்மாச்சலத்தையும் சேர்த்திருக்கார் அப்படிங்கிறதுனால இதன் பெருமை அதற்கு சமமானது அப்படிங்கிறது நன்னாக தெரியும். இப்ப ஒவ்வொரு ஸ்தலமாக நாம பார்க்கலாம். அழகா சாதிக்கிற முதல்து திவ்யே பதே, திவ்யமான பதம், பரம பதம், தத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு வேதத்திலே சொல்லப்பட்டது. பரமே வியோமன் அப்படின்னு வேதத்திலே சொல்லப்பட்டது. எம்பெருமானுடைய நித்தியவாச ஸ்தலம், எம்பெருமானுக்கே உரிய லோகம், அவனுக்குன்னே ஒரு தனி லோகம். அப்படின்னா தனிக்கடலே, தனிச்சுடரே, தனி உலகே என்றென்று உனக்கு இடம் அப்படின்னு சொல்ற. தனிக்கடலே, எம்பெருமானுக்கும் தனியா ஒரு கடல் இருக்கு. தனிச்சுடரே, தனி உலகே, அவனுக்குன்னு தனி திருமேனி இருக்கு. அவனுக்குன்னு தனிச்சுடர் அப்படின்னா அவனுக்குன்னு இருக்கிறது வேணா ஆதித்ய மண்டலம்னு இருக்கலாம். தனி உலகு அப்படின்னா அவனுக்குன்னு இருக்கிறது சீவை குண்டம். இதெல்லாம் வேற யாருமே கிடையாது. இங்கெல்லாம் வேற யாரும் கிடையாதுன்னா எம்பெருமான் அனுமதியில வேற யாராவது இருக்கலாமே தவிர பெருமானுக்குன்னே ஒரு லோகம் அப்படின்னு இருக்கு. அது ரொம்ப திவ்யமானது அப்படின்னு நம்ம மாதிரி பிராகிருதமானது இல்லை, அது அப்ராகிருதமானது அப்படின்னு அதையும் வேதமே தான் எடுத்து சொல்றது. ஏன்னா பரமே வியோமன் அப்படின்லாம் சொல்லச்ச கூட பரமம் அப்படின்னா உயர்ந்தது அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றது. அது மாதிரி வியோமாதீதம் அப்படின்னு வியோமத்தை எல்லாம் கடந்து பிரகிருதி மண்டலத்தை எல்லாம் கடந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. வியோமாதீதம்ங்கிற வார்த்தையை எடுத்துள்ள அது வேண்டாம் இங்க. பிரகிருதி மண்டலத்தை கடந்து அத எதப்பரோ திவோ ஜோதிர் தீப்பிதே விஸ்வத பிருட்டேஷு சர்வத பிருட்டேஷு அப்படின் அதையெல்லாம் கடந்து இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல வேதம் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட சீவை குண்ட லோகம். ரெண்டாவது ஜலநிதவ் அப்படின்னா சமுத்திரம் அர்த்தம். இந்த இடத்துல திருப்பார்கடல் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். அங்கதான் அதுவும் சமுத்திரம் தானே, அங்க பெருமாள் வாசம் பண்ணிட்டு இருக்கார் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் வேதத்துல சொல்றது அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியன்னு அதுவும் வேதத்துல சொன்ன விஷயம்தான். அதுவும் ரொம்ப விசேஷமானது. அதுவும் எம்பெருமானுக்குன்னே இருக்கக்கூடிய இடம் அது. அங்க பிராட்டி அவதாரம் பண்ணப்பட்டினால எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு கூட. அடற்புள் அரசினும் மந்தனர் மாட்டினும் இன்னமுத கடற்பள்ளி தண்ணீரும் அப்படின்னு தேசிய இன்னொரு இடத்துல கூட எடுத்திருக்கார். இன்னமுத கடற்பள்ளி பிராட்டி அவதாரம் பண்ண இடம் சீவை குண்டத்துக்கு மேல. இங்க இன்னொரு விசேஷம், சீவை குண்டம் பெருமாளுடைய ஸ்தலம், அங்கேயும் பிராட்டியோட கூட தான் இருக்கார். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரச்சிந்தி ஆத்மான்னு அப்படிதான் இருக்கார். ஆனா இங்க என்ன கேட்டா இவர் அவதாரம் பண்ண இடம், பிராட்டி அவதாரம் பண்ண இடம், அதனால தவ பிரியம் தாமா அப்படின்னு சொல்லும்படியாக எம்பெருமானுக்கு பிடித்த இடம் எம்பெருமாள் சீவை குண்டத்திலே வீற்றிருந்த நிலையில இருக்கார். இங்க வந்து சயன திருக்கோளத்திலே சேவை சாதிக்கிறார். இந்த இரண்டாவது இடம் நிகமோத்தம் அங்கே. மூணாவது நிகமத்தினுடைய சிரஸ், வேதத்தினுடைய சிரஸ் அப்படின்னா வேதாந்தம், உத்தமாகனா சிரஸ், வேதாந்தத்துல பெருமாள் இருக்கார் அப்படின்னு. அதாவது வேதாந்தங்கள் பெருமாளை சொல்கின்றன அப்படிங்கிற அர்த்தத்துல வேதாந்தத்துல பெருமாள் இருக்கார், வாட்சியமாக பெருமாள் இருக்கார். அது மாத்திரம் இல்லாமல் வேதாந்தங்கள்லாம் பெருமாளுக்கு சரீரமா இருக்கு அப்படின்னால உள்ளுக்குள்ள அந்தரியாமையாகவும் எஸ் வேதா சரீரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால அங்கேயும் இருக்கார். என் மூர்த்தினிமே ஸ்ருதி சிரஸ்ஸுஜ பாதி யஸ்மின்னு அப்படின்னு ஆளவந்தார் சாதிக்கிறார். ஸ்ருதி சிரஸ்லயும் இருக்கார், என் சிரஸ்லயும் இருக்கார் ஆளவந்தார். அழகான வார்த்தை. பெருமாள் எங்க இருக்காருன்னா ஸ்ருதி சிரஸ், வேதத்தினுடைய சிரஸ், அதாவது வேதாந்தம் அங்கேயும் இருக்க என் சிரஸ்லயும் இருக்க அப்படின்னு வேடிக்கையா சொல்றேன். அந்த மாதிரியாக வேடிக்கைன்னா என்னன்னு கேட்டா பரத்வம் சௌலபியம் ரெண்டையும் காண்பிக்கிறதுக்கு அங்க சாதித்த விஷயம் அது. அந்த மாதிரி நிகமோத்தமாங்கே அப்படின்னு வேதங்குருடைய சிரஸ்ல பெருமாள் வீற்றிருக்கிறார். நாலாவது சுவாந்தே சத்தாம், சத்துக்களுடைய சுவாந்தத்திலே மனசிலே, யோகியுடைய ஹிருதயத்திலே. இது எம்பெருமான் இருக்கக்கூடிய இடத்துல முக்கியமான இடம் இது. எம்பெருமானுக்கு திரிதாமா அப்படின்னு ஒரு திருநாமம், மூணு இடத்துல பெருமாள் இருக்கிறபடினாலே, அதாவது சீவை குண்டம், திருப்பார்கடல், யோகி ஹிருதயம் அப்படின்னு சொல்றான் அந்த மூணு இடத்த. அதனால திரிதாமான் பெயர் பல இடங்கள்ல பிரசித்தம், புராணங்கள்லாம் ரொம்ப பிரசித்தம்.
அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஊர் தான் இருக்கும் பொதுவா. அவருக்கு இந்திரனுக்கா இந்திரனுக்குன்னு ஒரு லோகம் இருக்கு, பிரம்மானா பிரம்மாவுக்குன்னு ஒரு லோகம் இருக்கு, அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். பெருமாள் எல்லா இடத்துலயும் இருக்காரு அப்படிங்கிறது இருக்கட்டும், விசேஷமா அவருடையதுன்னு மூணு இடம் வச்சுட்டு இருக்காரா, அதனால திரிதாமா மூணு இடத்துலயும் இருக்காரு. அதுல ஒண்ணு யோகி ஹிருதயம் அப்படிங்கிறது, யோகி எல்லாம் எம்பெருமானை தியானம் பண்றபடினால அவள் ஹிருதயத்துல பெருமாள் அந்தர்யாமியாக எப்பவுமே நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு. ஸ்வாந்தே சதம் சவித்ருமண்டல மத்திய பாகே. அடுத்தது சவித்ரு மண்டலம்னா சூரிய மண்டலம், அதனுடைய மத்தியத்துல பெருமாள் இருக்கார், சூரிய நாராயண பெருமாள் அப்படின்னு லோகத்துல சொல்ற வேதத்துல வந்து சொன்ன விஷயம்தான் இது. ஆதித்ய மண்டலத்துக்குள்ள பெருமாள் இருக்கார். நம்மளும் ஆதித்ய மண்டலே ஜாயே பரமாத்மானம் அவ்வியம் விஷ்ணு சதுர்புஜம் ரத்ன பங்கஜாசன மத்தியமம்னு, ஆதித்ய மண்டலத்துல விஷ்ணுவை தியானம் பண்ணணும் அப்படின்னு சந்தியாவனத்துல முக்கியமான விஷயம் இது. காயத்ரி ஜபத்த முக்கியமான விஷயம் ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம தியானம் பண்ணணும் அப்படிங்கறது முக்கியமான விஷயம். ஜேய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி அப்படின்னு இருக்கோல்லையோ, அதை அப்படியே போட்டுக்க பாருங்க, சவித்ருமண்டல மத்திய பாகே, அதே பதத்தை அப்படியே போட்ட அங்க என்ன பிரமாணத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே சாய்ச்சிருக்க. ஜேய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சந்நிவிஷ்டா. சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய பெருமான் எம்பெருமான் சிவன் நாராயணன். வேதத்துல சூரிய மண்டலத்துக்குள்ள பரபிரம்மம் இருக்குன்னு சொல்லும் போது அந்த பரபிரம்மமானவன் சிவன் நாராயணன் அப்படிங்கறத எல்லா ஸ்ருதிகளும் வரிந்து கட்டி சொல்லுகின்றான். சூரிய மண்டலத்துக்குள்ள இவர் இருக்கார் அவர் இருக்கார் அப்படி எல்லாம் ஒண்ணு சொல்லப்பானும். ஏன்னா பெருமாளுக்கே உரிய இடம், மறுபடியும் பாக்குறேன், இதெல்லாமே இந்த இடங்கள் எல்லாமே எம்பெருமானுக்கே உரிய இடங்கள். இவ்வளவு பெருமாள் நிச்சயமா இருந்துருக்கு சூரிய மண்டலத்துக்குள்ள. எம்பெருமான் இருக்காரா, அவர் யாரு போய் பிரதிஷ்ட பண்ண அவர்ற, அதெல்லாம் கிடையாது, அவர் இருக்கார் அவ்வளவுதான், யாரும் பிரதிஷ்ட பண்ணல. அப்ப சவித்ருமண்டல மத்திய பாகே அந்த சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கிட்டதான் வேதங்கள்லாம் இருந்தது, அதைத்தான் இந்த யாஜ்ஞவல்கியர் முதலானவர்கள்லாம் அத்தியாசம் பண்ணார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. சூரிய மண்டலத்துல பெருமாள் ஹைகிரீவன் இருக்கார் அப்படின்னும், அந்த ஹைகிரீவன் கிட்டதான் எல்லாத்தையும் அவர் கத்துக்கொண்டார் அப்படின்னு இப்படி எல்லாம் நிறைய புராணங்கள்லாம் நிறைய சொல்லு. அதனால சாக்ஷாத் எம்பெருமான் சூரிய மண்டலத்துல எழுந்துள்ளிருக்கான், அதுவும் அவனுடைய சொந்தமான ஒரு இடம். அதனாலதான் சூரிய பிரபா சந்திர பிரபா வாகனங்கள்லாம் பெருமாளுக்கு வைக்கிறாள், சூரிய பிரபை சந்திர பிரபை எல்லாம், அதுக்கு தாற்பயம் இதுதான். ஏன்னா சூரிய மண்டலத்துக்குள்ள பெருமாள் இருக்கான், இவரு சந்திர பிரபா, அதே ஹைகிரீவன் வந்து சந்திர கலைக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்ற பிரகாண படத்துல ஹைகிரீவன் அப்படிதான் எழுதியிருக்கார் அழகாக. அப்போ சூரிய மண்டலத்துக்குள்ள பெருமாள் விசேஷமா எழுந்திருக்கார், அவருடைய சொந்த இடமாக அது இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்ப நம்ம எத்தனை இடம் பார்த்திருக்கோம்னா அஞ்சு இடம், திரிதாமான்னு மாத்திரம் இல்ல பஞ்சதாமா அப்படின்னு கூட சொல்லலாம் மாதிரியாக அஞ்சு விசேஷமான இடம் பார்த்திருக்கோம். ஆறாவதும் ஒன்னும் சேர்த்துக்கோங்க, பிரம்மாச்சலேச்ச, இந்த பிரம்மாச்சலம் அச்சலம்னா பர்வதம், சலம்னா சலிக்கக்கூடியதுன்னு அர்த்தம், அசையக்கூடியது, அச்சலம்னா அசையாமல் இருக்கப்படியால பர்வதத்துக்கு அச்சலம்னு பேர். இந்த திருவைந்தையிலே இருக்கக்கூடிய இந்த ஔஷதகிரி இல்ல ஔஷதாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்வதத்துக்கு புராணங்கள்ல பிரம்மாச்சலம் அப்படின்னு ஒரு பெயர் ஒன்று இருக்கான். அந்த வைபவத்தை கூட வியாக்கியானங்கள்லாம் எழுதியிருக்கான். ஒரு சமயம் பிரம்மா வந்து பூலோகத்துக்கு வந்தாராம், ஹம்சவாகனத்துல ஏறி அழகாக இங்க வந்தார். அப்ப வந்து நேர இப்படி இந்த பக்கம் இந்த இடத்துக்கு வந்தார். அப்ப அங்க ஒரு அசரீர் வாக்கு தோணித்து, இந்த இடமுக்கே இது சாதாரண இடம் நினைக்காதையும், இந்த இடத்துல பகவான் ஹரி வாசம் பண்ணிட்டு இருக்க, அதனாலே இப்படி பிக்னிக் பாக்குற மாதிரி இப்படி எல்லா இடத்தையும் பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு, இப்படி வேடிக்கை பார்த்துன்னு போக வேண்டிய இடம் இல்லை சுவாமி, இது இது தபஸ் பண்ண வேண்டிய இடம், ஏன்னா பெருமாள் எழுதி இருக்க திவ்ய க்ஷேத்திரம் இது, வேடிக்கை பார்க்க வேண்டிய இடம் இல்லை அப்படின்னு சொன்னாராம். உடனே பிரம்மா வந்து அந்த இடத்துல உட்காந்து ஒரு தபஸ் பண்ணார். அந்த தபஸுக்காக அவர் ஒரு குளம் ஒன்று அமைத்து கொண்டார் அங்கே, அதுக்கு பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு பெயர். அப்ப அங்க தபஸ் பண்ணச்சா அங்க இந்த ஊர் க்ஷேத்திரநாதனான தேவநாதன் அவருக்கு சேவை சாதிச்சான். உடனே பிரம்மா வந்து அவரை சேவித்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருந்து அவருக்கு உற்சவம் பிரம்மோத்சவங்கள் எல்லாம் விசேஷமா நடத்தி வச்சார்
அப்படின்னு இத்தனையும் விஷயங்கள் இருக்கு புராணங்கள்ல. அதனால பிரம்மா வந்து தபஸ் பண்ணினபடினாலே இதுக்கு பிரம்மா சலம் அப்படின்னு பெயர். பெருமாள் முன்னாடியே தான் இருக்கார், பெருமாளுடைய ஊரு தான், ஆனா கூட பிரம்மா தபஸ் பண்ண அப்படின்னாலே பிரம்மா சலம். ஆதிசேஷனுக்கு பெருமாள் சேவை சாதித்தபடினாலே அகீந்திரபுரம் அப்படின்னு அப்படின்லாம் பெயர் உண்டு இல்ல, அந்தந்த பக்தர்களை இட்டு அந்தந்த பெயர் அப்படின்னு உண்டு இல்லையோ. ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிறோம், திருக்குறுகு, ஆனா ஆழ்வார் அவதாரம் பண்ணபடினால விசேஷமாக ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ. அந்த மாதிரியாக பக்தர்களை இட்டும் ஒரு பெயர் ஒண்ணு இருக்கு. அந்த ரீதியில இந்த பிரம்மாச்சலம் அப்படின்னு இருக்கு. பிரம்மாச்சலேச்ச பகுமான பதே முனீனாம் அப்படின்னு. இந்த பிரம்மாச்சலம்ங்கிறதும் முனீனாம் பகுமான பதே அப்படிங்கிற, அதாவது பெருமாள் இருக்கார் அப்படின்னு மாத்திரம் இல்லை, எத்தனையோ ரிஷிகள் பகுமானத்தோட இருக்கலாம், இன்னைக்கும் இருக்கா போல இருக்கு. மலையில யார் இருந்து என்ன தபஸ் பண்றாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதே. மகரிஷிகளுக்கெல்லாம் மிகவும் பிடித்த இடம் இது. தேசிகன் அவரும் தபஸ் பண்ண இடம் தான், ஒருவேளை தபசித்தி கொடுக்குற இடம் போல இருக்கு. ஏன்னா பிரம்மாவும் தபஸ் பண்றார், அதே போல நிறைய ரிஷிகளும் தபஸ் பண்றார், அந்த மாதிரியாக தேசிகனும் தபஸ் பண்ணார். புராணம் சொல்றதா தஸ்மின் பிரம்மாச்சலோ நாம தர்பதாது விபூஷிதா அப்படின்னு அந்த பெயரை சொல்லி, அததே முனைய சர்வே சனகாத்யாசுரர்ஷய கதாச்சித் பிதரம் புராஹ பிரம்மாணம் நாரதோ முனிஹி வியாசம் தத்ர சமாலோக்கிய வேதாவாசம் அகல்மஷம் அப்படின்னு இந்த வச்சனங்கள் எல்லாம் வியாக்கியானங்கள் எடுத்திருக்கார். நம்ம சிவசங்கராச்சார சுவாமி நிறைய சமப்பட்டு எடுத்திருக்கார் இதெல்லாம். அதாவது பிரம்மாண்ட புராணங்கிற புராணத்திலே பிரம்ம நாரத சம்வாதம் அப்படின்னு பிரம்மாவுக்கும் நாரதருக்கும் நடந்த சம்வாதமாக திரு அகீந்திரபுர க்ஷேத்திர மகாத்மியம் இருக்கு. அதுல வந்து இந்த விஷயம் இருக்கு. நிறைய மகரிஷிகள் எல்லாம் இங்க இருந்தாலும் புருகு அப்படின்னு மகரிஷி, மிருகண்டுன்னு மகரிஷி, இவர்கள்லாம் வந்து பெருமாளை குறிச்சு தபஸ் பண்ணிட்டு இருந்தா, பெருமாளை சேவித்திருந்தார்கள். அவெல்லாம் தபசும் பண்ணுவா நேரையும் சேவிப்பா அப்படின்னு. அதனாலே பிரம்மாச்சலேச்ச பகுமான பதே முனீனாம், அவர்கள்லாம் ரொம்ப பகுமானத்தோட இருக்கலாம், பகுமான ஸ்தானம். ஏதோ ஒரு இடம் கிடைச்சா போறோம், அதற்கும் இந்த இடமாவது கிடைச்சதே அப்படின்லாம் கிடையாது. அவளுக்கு அந்த க்ஷேத்திரத்துல அத்தனை அபிமானம், இதற்கு சமமாக சீவை குண்டம் கூட ஆகாது அப்படின்னு அந்த அளவு பகுமானத்தோடு கூட அங்க இருக்காளாம். அந்த காலத்திலிருந்தே இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பகுமானம் நிறைய உண்டு போல இருக்கு. இன்னைக்கும் திருவகீந்திரபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இருக்கக்கூடிய பகுமானம் அபிமானம் சொல்லி முடியாது, அத்தனை அபிமானம். இது எல்லாருக்கும் அவ்வா க்ஷேத்திரத்துல அத்தனை அபிமானம் இருக்கணும். ஏதோ நாம பிழைப்புக்காக போனாலும் கூட, ஒரு ஊருக்கு நாம போறோம் அப்படின்னா பிழைப்புக்காக போலதான் இருக்கலாம், இல்ல பிழைப்பெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்காக நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போனதா இருக்கலாம். எதுவானாலுமே பெருமாள் அந்த இடத்துல நம்ம கூட்டு வச்சுட்டு இருக்கார் அப்படின்னா அது ரொம்ப விசேஷம் இல்லையா. அது மாத்திரம் இல்லாமல் இதற்கு சமமான க்ஷேத்திரம் எதுவுமே கிடையாது அப்படிங்கறது புரிஞ்சின்றாதான் அதுல அபிமானம் அப்படிங்கிறது வரும். மகரிஷிகள்லாம் அதுல புரிஞ்சின் இருக்காளாம் அப்படின்னு. முதல்ல சதாம் அப்படின்னு போட்டார், இப்ப முனீனாம் அப்படின்னு போடுறார். எல்லாமே சத்துக்கள், யோகிகள், முனிவர்கள். அவெல்லாம் கூட்டி வச்சுட்டுதான் பெருமாள் கூட இருப்பார். அப்ப பிரம்மாச்சலேச்ச பகுமான பதே முனீனாம், முனீனாம் பகுமான பதே பிரம்மாச்சலேச்ச, இதையும் கூட சேர்த்துக்கணும். எல்லாத்திலையும் பெருமாள் இருக்கார். வியக்திம் தவ த்ரிதசநாத வதந்தி நித்யாம், த்ரிதசநாத தேவநாதனே தவ வியக்திம், நீர் சேவை சாதிப்பதானது நித்யாம், நித்தியமாக இருப்பதாக வதந்தி சொல்லுகிறார்கள். யார் சொல்லுகிறார்கள்னா இந்த முனிவர்கள், முன்னாடி சொல்ல முனிவர்கள், இன்னும் யார் யாரோ சத்துக்கள் அப்படின்னு யாரோ, சுவாந்தே சதாம்னு சொன்ன சத்துக்கள், பிரம்மாச்சலே அப்படின்னு சொன்னப்பட்ட பிரம்மா முதலான தேவர்கள், இவர்கள் எல்லாருமே கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். பெருமாள் நீ நித்தியமாக சிவை குண்டத்துற மாதிரி இங்கேயும் ஏழுப்படுறதாக இவர்கள் எல்லாருமே கொண்டாடுகிறார்கள் அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதுக்கு ரெண்டு விதமாக அர்த்தம் சொல்கிறார்கள். பெருமாள் நித்தியமா எழுதிருக்கார் அப்படின்னா ரெண்டு விதமான அர்த்தம். முதல் விதமான அர்த்தம் என்னன்னு கேட்டா, அர்ச்சாவதாரத்துல பெருமாள் நீங்க எழுதிருக்கிறபடினாலே
யாருக்கு முதல்ல எந்த ரிஷிக்கு முதல்ல சேவை சாதிச்சாரோ பிரம்மாவுக்கு சேவை சாதிச்சாரோ அவளோட முடிஞ்சு போச்சுங்கிறது கிடையாது. இதே பெருமாள் பிரம்மாவுக்கு சேவை சாதிச்சார் அப்படின்னு இருக்கு. இப்ப பிரம்மாவுக்கு சேவை சாதிச்சார் அதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கு நமக்கும் சேவை சாதிக்கிறார், இன்னும் ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் பின்னாடி வரவாட்டுக்கும் சேவை சாதிப்பார். பிரம்மாவுக்கு சேவை சாதித்த அதே பெருமாள் பின்னாடி மகர்ஷிகளுக்கும் சேவை சாதித்தார், அதே பெருமாள் பின்னாடி ஆழ்வாருக்கும் சேவை சாதித்தார், அதே பெருமாள் பின்னாடி ஆச்சாரியர்கள் குறிப்பாக சுவாமி தேசிகளுக்கும் சேவை சாதித்தார், அதே பெருமாள் நமக்கும் சேவை சாதிக்கிறார் அப்படின்னா இது எத்தனை வருஷ காலம் கணக்கு இருக்கும் இதுக்கு? ஏன்னா தேசிகன் காலமே நமக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி திருவங்கையாழ்வார் இன்னும் எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கெல்லாம் முன்னாடி திருவங்கையாழ்வார் அவருக்கு சேவை சாதித்தார், அதுக்கெல்லாம் முன்னாடி மிருகண்டு முதலான மகரிஷிகள் பிருகு முதலான மகரிஷிகள்லாம் இருந்தா அங்க தாயாருக்கு பார்கவின்னு பெயர், இங்க தாயார் அவதாரம் பண்ண ஸ்தலம் இது, அதான் திருப்பார்க்கடல் மாதிரி திருப்பார்க்கடல தாயார் அவதாரம் பண்ணான்னு சொன்னோம். இங்கேயும் தரங்க முகநந்தினி ஹேமாப்ஜ நாயகியாக அந்த திருப்பார்க்கடல் நாயகி திருப்பார்க்கடல்ல அவதாரம் பண்ண அப்படின்னா அவருக்கு தரங்க முகநந்தினின்னு பெயர். தரங்க முகம்னா சமுத்திரம், அலைகள் இருக்கக்கூடியது, அதனுடைய நந்தினின சமுத்திர நந்தினியாக சமுத்திர குமாரியாக அங்க அவர் அவதாரம் பண்ணார். அவரை தான் இங்கேயும் அவதாரம் பண்ணி பெருமாளை விவாகம் பண்ணிட்டான்னு சரித்திரம் இருக்கு. அதனால தரங்க முகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா அப்படின்னா சொல்ற வழக்கம் அந்த ஊர்ல அபிமானத்தோட. அதனால இதுவும் தாயாருக்கு அவதாரமான இடம் தான், அந்த ரீதியிலையும் இது விசேஷமாக இருக்கு. அப்ப அதுல இருந்து எடுக்கணும், தாயார் அவதாரம் பண்ண இடம், பிரம்மா சேவித்த இடம், மகர்ஷிகள்லாம் தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்த இடம், ஆழ்வார் சேவித்த இடம், ஆச்சாரியர் சுவாமி தேசியெல்லாம் சேவித்த இடம், நாம சேவிக்கிற இடம் அப்படின்னா நித்யாம். அப்ப எத்தனை காலமா பெருமாள் ஏற்றிருக்க, அப்ப நித்தியமா பெருமாள் ஏற்றிருக்கார் அப்படின்னு தானே சொல்லணும். இன்னும் சீனிகுண்டத்துல நித்தியமா இருக்கன்றது, இது மாத்திரம் என்ன குறவு? நமக்கு ஞானம்னு ஒண்ணு வந்து தெரிஞ்ச காலத்திலிருந்து பெருமாள் இங்க இருக்க, இப்ப இருக்கார்னு மாத்திரம் இல்லை இன்னும் கூட இருப்பார். அதாவது இப்போ விபவாவதாரம் பாருங்க, அதெல்லாம் அப்படி இல்லையே. பெருமாள் ஸ்ரீராமன் அவதாரம் பண்ணார் எத்தனையோ ஆயிரம் வருஷ காலம் இருந்தா இருக்கட்டும், இப்ப நமக்கு சேவை சாதிக்கலையே. பெருமாள் ஸ்ரீராமன் தசரதற்கு அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி பிரம்மாவுக்கெல்லாம் சேவை சாதிக்கலையே. ஸ்ரீராமன் தசரதற்கு அவதாரம் பண்ணி அந்த காலத்துல இருந்தவாளுக்கு சேவை சாதித்தார், அதுக்கு முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே வசுதேவ நந்தரனாக திருவாவதாரம் பண்ணார் பெருமாள், அதுக்கு முன்னாடியும் அந்த கிருஷ்ணனை யாரும் சேவிக்கல, பின்னாடியும் அந்த கிருஷ்ணனை அந்த கிருஷ்ண ரூபத்துல யாரும் சேவிக்கல. என்ன முடித்து போச்சே, நம்மாழ்வாரே சேவிக்கலையே. கிருஷ்ணாவதாரத்தை பாருங்கோ, கிருஷ்ணாவதார ராமாவதாரத்துல இருந்த அவர்களெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தை சேவிச்சானா? கிடையாது. முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது. பின்னாடி என்னன்னு கேட்டானா, சுவாமி நம்மாழ்வாருக்கே கிருஷ்ணாவதார சேவை அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னா மற்ற ஆழ்வார்களுக்கோ ஆச்சாரியர்களுக்கோ எப்படி வரப்போகுது? ராமாவதார சேவை அப்படின்னா ஆழ்வார்களுக்கு பிரசக்தியே கிடையாது, ஏன்னா ஆழ்வார்கள்லாம் கலியுகத்துலாம் கிட்டத்தட்ட ஆரம்பம், ராமாவதாரமும் வேற யுகத்துல. இப்ப ஆழ்வார்களுக்கு கிடையாது, ஆச்சாரியர்களுக்கு கிடையாது. அவெல்லாம் மனசால சேவிக்கலாம், இல்ல அர்ச்சாமூர்த்தினால சேவிக்கலாமே தவிர வேற எங்கேயுமே சேவிக்க முடியாது. அப்படி எல்லாம் பார்த்தோம்னா விபவாவதாரங்கள் கூட நித்தியம் அப்படின்னு சொல்ல முடியாமல் இருக்கு. ஆனால் இங்கே பெருமாள் இத்தனை பேருக்கு இத்தனை வருஷ காலமாக ஊழி ஊழிக வருஷம் சொல்லக்கூடாது, கல்பன்னு கூட சொல்லணும் போல இருக்கு. எத்தனை யுக யுகாந்தரமாக பெருமாள் வந்து இத்தனை பேருக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கார் அப்படின்னா அதை நித்தியம் அப்படின்னு தானே சொல்லணும், மற்ற மாதிரி சொல்லிட முடியாது. அதனால நித்தியம் அப்படிங்கிறார். இதே மாதிரி சுவாமி தேசிகனே சாதித்த இன்னொரு வைபவம் பார்த்தா இன்னும் நல்லா புரியும். அதாவது பெருமாள் வந்து அத்திகிரியில பெருமாள் வந்து ஆவிர்வாவம் பண்ணார் அப்படின்னு ஹஸ்திகிரி மகாத்மியத்துல புராணத்துல இருக்கு. சுவாமி தேசிகனும் ஹஸ்திகிரி மகாத்மியம் அப்படின்னு அருளி செய்திருக்கார். பிரம்மா தபஸ் பண்ணார், பிரம்மா யாகம் பண்ணார், அந்த யாகத்துல உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் அப்படின்னு உத்தரவேதிக்குள்ளே பெருமாள் அவதாரம் பண்ணார், பிரம்மாவுக்கு சேவை சாதித்தார். இதுவும் முதல்ல ஆதியுகத்து அயன் கண்டிட அப்படின்னு தேசிகன் பாசுரம், ஆதியுகத்துல நடந்த விஷயம் இது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற, முதல்ல யுகம் அப்படின்னா கிருதயுகம். அப்போ கிருதயுகத்துல பிரம்மாவுக்கு பெருமாள் வந்து அவதாரம் பண்ணி சேவை சாதித்தார். அதுக்கப்புறம் திரேதாயுகம், காதலுயர் களிற்றை திரேதையில் காத்தளித்து. திரேதாயுகத்துல அங்க ஒரு யானைக்கு பெருமாள் வந்து கஜேந்திர மோக்ஷ அவதாரம் பண்ணார், கஜேந்திர மோக்ஷம் லீலை அருளி செய்தார். கஜேந்திர மோக்ஷம் லீலைங்கிறது பல இடத்துல நடந்திருக்கு, பல லீலை உண்டு, அதுல இதுவும் உண்டு. அப்ப இங்க அருளி செய்திருக்க
அப்புறம் வாதுயர் தேவ குருவுக்கு இறங்கி அடுத்த யுகத்துல பிருகஸ்பதிக்கு சேவை சாதித்தார். அப்புறம் கலியுகத்துல அனந்தன் தொழ அப்படின்னு அனந்தனுக்கு அதாவது ஆதிசேஷனுக்கு சேவை சாதித்தார் அப்படின்னா சுவாமி தேசிகனே பாசம் சாதிச்சிருக்கார். அப்போ அன்னைக்கு பெருமாள் சேவிச்சிருந்து யுக யுகாந்தரமாக அந்த பெருமாள் இருந்துட்டு இருக்கார். அந்த பெருமாள் அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னு கேட்டா அதுக்கப்புறம் ஆழ்வார்களுக்கு சேவை சாதித்தார், ஆச்சாரியர்களுக்கு சேவை சாதித்தார், சுவாமி தேசிகனுக்கு சேவை சாதித்தார், நமக்கு சேவை சாதிக்கிறார், இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறது இல்லையா. அப்ப அந்த ஹஸ்திரி மகாத்மியத்துல அழகா வரும், பிரம்மாவுக்கு நேர பெருமாள் ஆவிர்வாவம் பண்றார், நேர எதிராக உத்தரவேதிக்குள்ள பிரம்மா பார்த்துட்டு இருக்கச்ச நேர எதிராக பெருமாள் பிரம்மாவுக்கு நேர ஆவிர்வாவம் பண்றார். அப்படி புண்ணிய கோட்டியுடன் பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுலர் தோன்றியது அப்படின்னு பெருமாள் சுயம் வியக்தமாக ஆவிர்வாவம் ஆன உடனேயே பிரம்மா ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணார், பிரணாமங்கள்லாம் பண்ணார், எல்லாத்தையும் பண்ணார், நிறைய ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணார், வேதாந்த சாஸ்திரத்தை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணார், சிபாஷ்ய சாரத்தை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணார், அப்படின்லாம் நிறைய வரும். சுவாமி தேசிங்கன்னு தான் எல்லாத்தையும் சொல்றார். அதுக்கப்புறம் ஒரு வரம், ஏதாவது வரம் கேட்டுக்கொண்டார் பெருமாள். இப்போ பிரம்மா வரம் கேட்டார், நீர் இங்கே வந்திருக்கார் இல்லையா, இந்த அவதாரம், இந்த அவதாரத்துக்கு முடிவுன்னு ஒண்ணு கூடாது, அவதாரம் முடிஞ்சு படுத்து இருக்கக்கூடாது, நித்தியமா இருக்கணும், பின்னாடி வரவா எல்லாரும் சேவிக்கணும், நித்தியமாக இனி கலியுகம் வந்தாலுமே எந்த யுகம் வந்தாலுமே எல்லாருமே சேவிக்கும்படியாக இங்க நித்திய சாநித்தியம் பண்ணியருள வேணும் அப்படின்னு பிரம்மா பிரார்த்திச்சார். உடனே பெருமாளும் ததா, நான் வரம் கேட்கிற அதுவும் உத்தமமான வரம் கேட்கிற, பெருமாளுக்கே இதுதான் ஆசை, எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறாங்க தானே பெருமாள் இந்த அவதாரம் அர்ச்சாவதாரம் எடுக்கிறதே, அர்ச்சாவதாரத்துக்கே இருக்கிற பெருமை என்னன்னு கேட்டா பின்னானார் வணங்கும் ஜோதி அப்படிங்க, பெண்ணானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதலானாய் இமையோர்க்கு என்றும் பின்னானாய் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி. இமெருமான் எப்படி கேட்டா முன்னானாய், எல்லாருக்கும் முன்னாடி இருக்கணும் அவன் தான், ஆனால் பின்னானார் வணங்கும் சோதி, ஆனா பின்னாடி வந்தவா எல்லாரும் செய்விப்பான். ஆதி பெருமான் ஆதி யுகத்து வந்த பெருமான், எல்லாருக்கும் முன்னாடி வந்த பெருமான், ஆனா பின்னாடி வந்தவா எல்லாரும் செய்விச்சுட்டு இருப்பான், அதுக்குதான் நித்தியம் அப்படின்ற, அதான் முதல்லயே வந்துட்டா கடைசி வரைக்கும் சேவை சாதிக்கிறார், சேவிக்கிற வாழ்க்கை எல்லாருக்கும் முதல்லயே அங்கேயே வந்துட்ட, ஆனா கடைசி வரைக்கும் சேவை சாதிச்சுட்டு இருக்க அப்படின்னு போது அப்ப வந்து நீர் வந்து இங்க அவதாரம் பண்ணது ஒரு ராமாவதாரம் மாதிரி, ஒரு கிருஷ்ண அவதாரம் மாதிரி, ஒரு நிஜம அவதாரம்ங்கிறது ரெண்டு முகூர்த்த காலம் தான் எழுந்துள்ளி இருந்தார் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி எல்லாம் வந்து உம் அவதாரத்தை சட்டன் முடிச்சுட்டு இருக்கக்கூடாது, நித்தியமாக இங்க எழுந்துள்ளி இருக்க வேணும் அப்படின்னு பிரம்மா பிரார்த்திச்சாராம். இந்த விஷயத்தையும் சுவாமி தேசிகன் எழுதியிருக்க, உடனே பெருமாளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நித்தியமாக எழுந்துள்ளி இருக்கார் அப்படின்னு அங்க வரும். ஆக அதே மாதிரி ரீதியில என்ன சீவை குண்டத்துல எத்தனை வருஷமா இருக்கான்னு கால கணக்கு நமக்கு தெரியுமா, திருப்பார்கடல்ல எத்தனை வருஷமா இருக்காரு, சீவை குண்டமானா நித்தியமானது, திருப்பார்கடங்கிறது பிராகிருத லோகத்துல இருக்கக்கூடியது, ஆதித்ய மண்டலம் அப்படின்னு கேட்டா அதுவும் பிராகிருத லோகத்துல இருக்கக்கூடியது. அப்ப அங்கெல்லாம் நித்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா நமக்கு தெரிஞ்ச காலம் முதலாக அந்த இடம் வறட்சி அங்க பெருமாள் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி என்ன வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்பவும் இருக்கார், அதான் முதலே சொன்ன மாதிரியாக மற்ற அவதாரங்கள் எல்லாம் ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு அப்படி முடிவுங்கிறது உண்டு இல்லையோ, இது அப்படி சொல்ல முடியாமல் இன்னளவும் பெருமாள் எல்லாருக்கும் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார், இனிமேலும் எத்தனை யுகங்கள் வந்தாலும் பெருமாள் சேவை சாதிப்பார் அப்படின்னு இருக்கிறபடினாலே நித்தியம் நித்தியமா பெருமாள் சேவை சாதிக்கிறார் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரியாக சாதாரணமான கால சம்பந்தம் இந்த திவ்ய தேசத்துக்கு இல்லை, ரொம்ப அனாதிகாலமா சொல்லணும், அந்த மாதிரியான ஒரு கால சம்பந்தம் இந்த திவ்ய தேசத்துக்கு இருக்கு, பெருமாள் இங்க சேவை சாதிச்சுட்டு இருக்க, இத்தனை காலமாக சேவை சாதிச்சுட்டு இருக்க அப்படின்னு அந்த பெருமையை அழகாக சொல்ற. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கூட சிவசங்கராச்சாரம் சாதிச்சிருக்க, வியக்திம் தவ த்ரிதசநாத வதந்தி நித்யாம் அப்படின்னா வியக்தி அப்படின்னு படம் போட்டுக்கிறோம் இல்லையோ, இதுக்கு பல அர்த்தம் உண்டு, அதுல நித்யாம் வியக்திம் அப்படின்னு அப்படின்னால நித்தியமான வியக்தி அப்படிங்கிற அப்படின்னால ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம் அப்படின்னு நாம இதை எடுத்துக்கணும் அப்படின்னா, அதாவது க்ஷேத்திரங்கள்ல பல விதம் உண்டு, ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம் அப்படின்னா பெருமாள் ஸ்வயமாகவே வியக்தியை அடையிறார், அதாவது வெளிப்படுகிறார். அதுக்கப்புறம் சித்தம் அப்படின்னா சித்தர்கள் வந்து அவளுக்காக பெருமாள் அவதாரம் பண்ற, ஆருஷம்னா ரிஷிகளுக்காக பெருமாள் வந்து சில க்ஷேத்திரங்கள்லயே அவர் திவ்ய ரூபத்தை எடுத்துன்னு பெருமாள் வர. அப்போ ஸ்வயம் வியக்தம்,
சைத்தம் ஆர்ஷம் தெய்வம் மானுஷம் இப்படின்னு பலவிதமான க்ஷேத்திரங்கள் உண்டு. அந்தந்த க்ஷேத்திரங்கள்ல பெருமாள் வந்து அவரவர்களை, மானுஷம்னா நாமளே வந்து ஒரு கோயில் கட்டி ஒரு பெருமாளை பிரதிஷ்டை பண்றோம் வச்சுக்கோங்க, அப்ப பெருமாள் அங்க வந்து அவரோட திருமேனியோட கூட அங்க வந்து அவர் ஆவிர்வாவம் பண்றார். அதனாலே அதுக்கு மானுஷம் அப்படின்னு பெயர். அது இப்பவும் நடந்துன்னு தானே இருக்கு. இப்பவும் மனுஷர்கள் வந்து நம்ம கோயில் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு புதுசா ஒரு நகர் அப்படின்னு ஒண்ணு கட்டினா, அப்ப அந்த நகரத்துல கோயில் இல்லாமல் இருக்கக்கூடாது சுவாமி, அதனால கோயில் இருக்கிறார் அப்படிங்கிறத கட்ட முடியும் மானுஷம். இந்த மாதிரி ஆகமங்கள்ல பல விதமாக சொல்லியிருக்கு. ஸ்வயமுதயின சித்தாத்யாவிஷ்கிருதாச்ச சுபாலயாஹ விவித விபவ வியூகாவாசாஹ பரஞ்ச பதம் விபோகோ கிருஷகிரி முகேஷ்வேதேஷு இச்சாவதி பிரதிலப்தயே திருட விநிஹிதானி ஸ்ரேனிஸ்வம் தயே நிஜ பர்வபீன. கிட்டத்தட்ட இதே ஸ்லோகம் மாதிரி ஒரு ஸ்லோகம் அங்க திருமலையில, திருவேங்கட மலையில. நம்ம முதல்ல இருந்தே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, திருவேங்கட தயாசதகமும் திருவேங்கட உண்டாண்ட தயாசகமும் இதையும் சேர்ந்து தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரெண்டு பேரோட ஏதோ தொடர்பு இருக்குன்னு நல்லா தெரியுது. அங்க என்ன அழகா சொல்றாருன்னு கேட்டா, இங்க வந்து இங்க திவ்யே பதே ஜலநிதோ அப்படின்னு ஸ்ரீவைகுண்டம் திருப்பார்கடல் அப்படின்னு வந்து கடைசியில பிரம்மாச்சலேன்னு முடிக்கிறார் எல்லாம் ஒண்ணும் சொல்லிட்டு. அங்க திருவேங்கட மலையில இருந்து ஆரம்பம். அந்த இடத்துல ஸ்வயமுதை இனஹா, ஸ்வயமாக பெருமாள் வந்து ஆவிர்வாவம் பண்ண இடம் திருவேங்கட மலை. சித்தாத்யாவிஷ்கிருதாஷ்ச சுபாலயாஹ, அந்த மாதிரியாக சித்தம் முதலானவர்கள் ரிஷிகள், ரிஷிகளுக்காக தான் பெருமாள் பல திவ்யதேசங்களை சேவை சாதிச்சிருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். மிருகண்ட மகரிஷிக்கு சேவை சாதித்தார், அப்படின்னா மார்க்கண்டேயருக்கு சேவை சாதித்தார், திருவண திவாகரருக்கு சேவை சாதித்தார் திருவனந்தபுரத்துல. இதெல்லாம் ரிஷிகளுடைய பிரதிஷ்டா, ரிஷிகளுக்காக பெருமாள் சேவை சாதிக்கிறார். அவளுடைய பிரார்த்தனைக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கு. அது மாதிரி தேவர்கள் இது மாதிரி ஒன்று ஒன்றா உண்டு. விவித விபவ வியூகா வாசாக, அதுக்கு மேலே எத்தனையோ வியூக மூர்த்திகள், பரஞ்ச பதம், அதுக்கு மேலே பரமபதம். அப்புறம் அதாவது என்ன கேட்டாங்கன்னா, திருமலையிலேருந்து ஆரம்பிச்சு மற்ற க்ஷேத்திரங்கள், அப்புறம் வியூகங்கள், அதுக்கப்புறம் பரமபதம்னு பரமபதத்தில் போய் முடிக்கிறார். இங்கே பரமபதத்திலே ஆரம்பிச்சு வர விருஷகிரி முகேஷு ஏதேஷு, விருஷகிரின்னு திருமலையிலேருந்து ஆரம்பிச்சு திருமலை முதலான க்ஷேத்திரங்கள்ல நீ இருக்கு பெருமாள் கிட்ட. திருமலையிலேருந்து ஆரம்பிச்சு, ஆஹா நீ இருக்கக்கூடியிருந்த திருமலையிலேருந்து ஆரம்பிச்சு சீவி கொண்ட வரைக்கும் நீ இருக்கேன். ஆரம்பம் திருமலையில, முடிவு சீவி கொண்டது. விருஷகிரி முகேஷு, விருஷகிரியில ஆரம்பிச்சு இந்த சீவைகுண்டம் வரைக்கும் இத்தனை இடத்துல நீர் உம்முடைய சங்கல்பத்தினாலே வந்து நீர் சேவை சாதிக்கிறார். அப்ப வந்து அங்க கொண்டாடுற மாதிரியாக இந்த பெருமாளுக்கு ஆகமப்படி இந்த மாதிரியாக ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம் அப்படின்னு சைத்தம் ஆருஷம் அப்படின்லாம் சொல்றேன். இதுல ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம் என்னென்ன அப்படின்னு நிறைய சொல்றது உண்டு. ஸ்ரீரங்கம், கரிசைரம், அஞ்சனகிரிம்னு, ஸ்ரீரங்கம் ஒண்ணு, காஞ்சிபுரம் ஒண்ணு, திருமலை ஒண்ணு, சாட்சாத்ரி சிம்ஹாச்சலோ ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமஞ்ச பதரி நாராயணம் நைமிஷம். ஸ்ரீகூர்மம் அப்படிங்கிறது ஸ்ரீமத் துவாரகா அப்படிங்கிறது, புருஷோத்தம க்ஷேத்திரம் அப்படின்னு இருக்கக்கூடிய பூரி க்ஷேத்திரம், புஷ்கரம், அந்த மாதிரியாக வானமாமலையில கூட ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம்னு சொல்றார். நிறைய சொல்றார், நிறைய இடம் எடுத்திருக்கார். ஸ்ரீமுஷ்டம் அப்படிங்கிறது ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம், பெருமாள் ஸ்வயமாக, அதாவது நம்ம பிரதிஷ்டை பண்ணல, பெருமாள் சுயமா வந்திருக்கார். மனுஷர்கள்லாம் பிரதிஷ்டை பண்ண இடம் கிடையாது, யாருமே பிரதிஷ்டை பண்ணல. ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனை யாரும் பிரதிஷ்டை பண்ணல. திருப்பார்க்கடல பெருமாள் தானே அவதாரம் பண்ணி தானே சத்தியலோகத்திலிருந்து அங்கிருந்து பெருமாள் தானே வந்திருக்கார். ஒருத்தர் பிரதிஷ்டை பண்ணினார் அப்படிங்கிறது கிடையாது. அங்க ஸ்வயம்பக்தமாக பெருமாள் இருக்க அங்க அந்த மாதிரி பிரம்மாவுக்கு பெருமாள் தானே ஆவிர்வாவம் பண்ணார் காஞ்சிபுரத்துல. பிரம்மா வந்து ஒரு விக்கிரகத்தை ஏழை பண்ணி அதுல வந்து சம்பரோக்ஷணம் பண்ணி பிரதிஷ்டை எல்லாம் பண்ணார், ஆவாகனம் பண்ணார், அதெல்லாம் கிடையாது. பெருமாள் தானே பிரம்மாவுக்கு ஆவிர்வாவம் பண்ணார், அந்த ரூபத்தை தான் இப்ப நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம். அப்படி இருந்தா அதுக்கு ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம் அப்படின்னு பெயர். அந்த மாதிரி ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம் அப்படின்னு தேசிகன் திருவுள்ள. ஏன்னா வியக்திம் தவ திருதசநாத வதந்தி நித்தியம், நித்தியமான வியக்தி இருக்குன்னு சொல்றாரு இல்லையோ, யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்சதுன்னு இல்ல, நீரே உங்களுடைய சங்கல்பத்தினாலே இருக்கு, ஏழு இருக்கு அப்படிங்கிறபடினால
அப்ப வந்து பக்த சங்கல்பத்துக்கு அதீனமான ஸ்வசங்கல்பம் அப்படின்னு இல்லாமல் பேரே சங்கல்பித்து திருவேணி எடுத்துட்டு இருக்க அப்படிங்கிறபடினால இது ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு அர்த்தத்தையும் அந்த வியாக்கியானத்துல சாய்ச்சிருக்கேன். அப்போ திவ்யே பதே ஜலநிதோ நிகமோத்தமாங்கே சுவாந்தே சதாம் சவித்ருமண்டல மத்திய பாகே. இன்னொரு அர்த்தம் என்ன கிடைக்கிறதுன்னா, இந்த இடமெல்லாம் எப்படி பெருமாளுக்கு மட்டுமே இருக்கிற இடமும், மற்ற பேர்லாம் உரிமை கொண்டாடுதியே. சூரிய மண்டலத்துல பெருமாள் இருக்கார், நாராயணன் இருக்கார்னு சொல்றதை தவிர இன்னொருத்தர் இருக்கார், பிரம்மா இருக்கார், சிவன் இருக்கார்னா யாரும் சொல்றது இல்லை. திருப்பார்கடல்ல யாரும் சொல்றது இல்லை, ஸ்ரீவைகுண்டத்துல யாரும் சொல்றது இல்லை. யோகி ஹிருதயத்துல அப்படின்னா யோகி ஹிருதயம் பகவானுக்கு உரியதுங்கிறது பல சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அதே மாதிரி பெருமாளுக்கே உரிய க்ஷேத்திரம் இது. இந்த பெருமாளுக்கு நிறைய வைபவங்கள் உண்டு. இன்னைக்கும் ஸ்ரீவைஷ்ணவர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய க்ஷேத்திரம், மற்ற தேவதாந்தரங்களுக்கு அவ்வளோ பிரசக்தி கிடையாது. பொதுவா ஒரு ஊர்னா எல்லா தேவதைகளுமே இருக்கக்கூடிய வழக்கம், ஏன்னா ஜனங்க பல விதமா இருக்கா, அந்தந்த விதங்கள் அவாவா ஏதோ பிரதிஷ்ட பண்ற. ஆனா பெருமாளே உகந்து வந்த க்ஷேத்திரமான அப்படினாலே ஸ்ரீவைஷ்ணவர்கள் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். பிரம்மாச்சலே ச பகுமான பதே முனீனாம் வியக்திம் தவ த்ரிதசநாத வதந்தி நித்யாம். இங்க பெருமாளை கூப்பிடும்போது த்ரிதசநாத அப்படின்னு கூப்பிடுற. திரிதசன்னா தேவர்கள் அப்படின்னு அர்த்தம், இந்த தேவர்களுடைய நாதன் அப்படின்னு. மூணு தசையில இருக்கிற அப்படின்னால அவர்களுக்கு தேவர்கள் அப்படின்னு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றா. பொதுவாக நமக்கே பால்யம் கௌமாரம் யோ இது மாதிரி வார்த்தைக்கெல்லாம் மூணு தசையெல்லாம் உண்டு. இதே மாதிரி தேவர்களுக்கும் உண்டு, அவளுக்கும் இல்லைங்கிறது கிடையாது அப்படிங்கிற ரீதியிலையோ இல்ல வேற ஏதாவது அர்த்தத்திலயோ அவர்களுக்கு திரிதசன்னு பெயர், தேவநாதன் அப்படிங்கிற அர்த்தம். அந்தந்த இடத்துல இருக்க பெருமாள் தான் இங்கேயும் இருக்கார் அப்படிங்கிறத அழ்வார் கூட அழகா சொல்ற. இருந்தன் மாநிலம் அப்படின்னு பாசுரத்துல ஆரம்பிக்கச்சே கருந்தன்மா கடல் கண் துயின்றவனிடம் அப்படின்னு சொல்றார். கருந்தன் மா கடல் கண் துயின்றவனிடம் அப்படின்னு பெரிய அந்த திருப்பார்கடலிலே கண் துயின்றவன் இருக்கானியோ அவனுடைய இடம்தான் இந்த திருவேந்திபுரம் அப்படின்னு ஆழ்வாரே சொல்றாரு. அதனால அந்த கலியன் அப்படி அருளி செய்தபடினாலே அதை அனுசரித்து இந்த நாமம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிரம்மாச்சனே ச பகுமான பதே முனீனாம் வியக்திம் தவ த்ரிதசநாத வதந்தி நித்யாம் அப்படின்னு இங்க எழுதியிருக்கார். இன்னொரு அர்த்தம் கூட த்ரிதசநாத அப்படிங்கிறதுக்கு சாய்ச்சிருக்கார் வியாக்கியானத்துல. த்ரிதசன மூணு நிலைன்னு அர்த்தம். பெருமாள் மூணு நிலையில இங்க சேவை சாதிச்சதா புராணம் சொல்றதாம். அதாவது பிரம்ம விஷ்ணு சிவாத்மகான்னு சொல்ற மாதிரியாக பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனும் மூணுமாக பெருமாள் தானே இருக்க. உண்மையில பிரம்மானா பிரம்ம ரூபத்துல பெருமாள் தான் உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருக்க. சிவருக்கு அந்தரியாமையா பெருமாள் தான் இருந்து சம்ஹாரம் பண்ற. அதுக்கப்புறம் வந்து பெருமாள் பெருமாளாவே இருக்க, தாமாகவே இருக்க. அப்ப சிருஷ்டி ஸ்தித்யந்தகரணியம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகம் சசஞ்ஜாம் யாதி பகவானே ஏகேவஜனார்த்தனஹா அப்படின்னு மூணு விதமாக பெருமாள் தான் இருக்கார் அப்படிங்கிறத புராணங்கள் தான் சொல்றது. அந்த மாதிரி பெருமாள் இங்க சேவை சாதிக்கிறாராம். இது ஆழ்வார் வந்து மூவராகிய ஒருவனை மூவுல குண்டுமிழ்ந்து அளந்தானை தேவரத்தானவர் சென்று சென்றிறைஞ்ச தன் திருவயந்திர புறத்து அப்படின்னு சொல்ற. மூவராகிய ஒருவன் சொல்லிட்டு அந்த மூவராக நின்று மூவுலக உண்டு உமிழ்ந்து அளந்தார் அப்படி. மூவுலக உண்டு உமிழ்ந்து அளந்தார். உண்டு அப்படிங்கிறப்படினால சம்ஹாரம் பண்றவன், முந்துங்க அப்படின்னா சிருஷ்டி பண்றவன், அளந்தாங்க அப்படின்னா ரட்சிக்கிறவன் பெருமாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப எல்லாமே பெருமாள் தான் செய்யறார். அப்படி மூணு ரூபமாக பெருமாள் சேவை சாதிக்கிறார் அப்படின்னு மூர்த்தி திரையாத்மகம் ரூபம் சங்கராய ததரிசக அப்படின்னு சங்கரனுக்கு சிவனுக்கு ஒருதரம் திரிமூர்த்தியாக இந்த பெருமாள் சேவை சாதித்தார் அப்படின்னு பெருமாளுடைய திருமேனியில கூட அதை நம்ம ஒரு ரீதியில சேவிக்கலாம்னு கூட சொல்றான். அந்த மாதிரி ரீதியில திரிதசநாத அப்படின்னு இங்க சாதிக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு அர்த்தமும் சாதிக்கிறார். அதாவது திருப்பார்கடல்ல பெருமாள் வந்து கிடந்த நிலையிலே சேவை சாதிக்கிறார். சீவைகுண்டத்துல வீற்றிருந்த நிலையிலே சேவை சாதிக்கிறார். இந்த ஊர்ல நின்ற நிலையிலே பெருமாள் சேவை சாதிக்கிறார். அதனால த்ரிதச அப்படின்னா மூணு நிலையிலே பெருமாள் சேவை சாதிக்கிற இடம்.
ஒன்னொன்னும் ஒவ்வொரு ஊருக்கு போய் நம்ம சேவிக்கிற மாதிரியாக இப்ப இந்த ஊர்ல இருந்தா மூணையும் சேவிதிச்ச ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். நின்றதந்தே ஊருகத்து இருந்ததந்தே பாடகத்து அன்று வெக்கனை கிடந்தது அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரியாக இன்னும் பல இடங்கள்ல ஆழ்வாரே சாதிச்சிருக்க. இந்த இடத்துல வைகுண்டத்தில் நின்று வரகுணமங்கையில் நின்று இந்த மாதிரிலாம் சாதிச்சிருக்க. திருப்புடுங்குடி, திருவரமங்கை, சீவைகுண்டம் அந்த மாதிரி திவ்ய தேசங்கள்லாம் எடுத்து சன்னமாழ்வார் சாதிச்சிருக்கார். இப்போ அந்த பெருமாள் நின்றான் இருந்தான் கிடந்தான் இருக்கக்கூடிய பெருமாள் தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறார். அதனால மனசுக்குள்ள அப்படியும் பாவித்து கொண்டு மூவராகிய ஒருவன்கிற மாதிரி மூன்று திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரே பெருமாள் இவர் அப்படிங்கிற மாதிரியும் நாம் இவரை அனுபவிக்கலாம் அப்படின்ற அர்த்தமும் இந்த வியாக்கியானங்களை சாதிச்சிருக்கார். ஆச்சரியமான ஸ்லோகத்துல அநேக அர்த்தங்களை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் தீர்த்தேர் விரதம், அதை நாம நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சா நான் இந்த ஸ்லோகத்திலேயே நிறைய விஷயங்கள் இருந்தபடினால அதை நாம நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.